Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wa kafa. Wassalamu ala ibadil ladhi nastafa amma ba'd. Wa qala Allah fi Al-Qur'an Karim ba'd a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim. Fa amma man a'ta wa taqa wa saddaqa bil husna fasayassiruhu lil yusra. Wa amma man bakhila wa staghna wa kadzdzaba bil husna गणिनारे अमानी नाम विसार मैदान अड़ेमो अलविक्रमो अल्लाह केपान अदल आगे ये अल्लाह का अल्लाह की दी हुई है और ये अमानत है। इसके बारे में क्यामत के दिन पूछा जाएगा। क्यामत के दिन जो सवालात होंगे मैदान हश्र के अंदर उनमें से एक है वह अन माल ही फी मक्तसबा वफी मनफका। उसके माल के बारे में पूछा जाएगा कैसे उसने इस रास्ते से कैसे कमाया और कौन से रास्तों उसको खर्च किया है। इसलिए हलाल तरीके से कमाना भी जरूरी और अल्लाह के पसंदीदा तरीकों पर खर्च करना भी जरूरी। जिसने हलाल तरीके से कमाया लेकिन अल्लाह के मर्जियात के बगैर दूसरे रास्तों के अंदर खर्च किया वो भी पकड़ा जाएगा। जिसने अच्छे कामों के अंदर खर्च किया है लेकिन हराम तरीके से कमाया वो भी पकड़ा जाएगा। इसमें दोनों तरीका सही होना चाहिए, कमाने का रास्ता भी और खर्च करने का रास्ता भी। अहगण्यम के सहोदरे सदका इरकरदे इदे एंगलुडैय पुरुल सलवळिक्कपड वेंडिय इडत्तिल आग उयर्ந்த ஒரு இடம்தான் சதகா। ஒரு மனிதன் அல்லாஹ் தஆல தேவை உண்டாக்குறான், அந்த தேவை அல்லாஹ்வுடைய பொறுப்பினால் பூர்த்தி செய்யப்படுது, ஆனா அடியார்களின் மூலமாக அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வைக்கிறான். எப்படி ஒரு மனைவியுடைய தேவையை அல்லாஹ் தஆல பூர்த்தி செய்கிறான் கணவனின் மூலமாக, பிள்ளைகளுடைய தேவைகளை பெற்றோர்கள் மூலமாக, இது மாதிரி அல்லாஹ் தஆல மக்களுடைய தேவைகளை மக்களோடு இணைச்சு வச்சுக்கிறான். அதனாலதான் ஹதீஸ்ல வந்திருக்குது இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஏழைகள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் அதனுடைய முக்கியமான காரணம் தும்மத்துடைய பணக்காரர்கள் தங்களுடைய ஜகாத்தை சரியாக நிறைவேற்றாதான். ஒவ்வொரு பணக்காரரும் அவருக்கு விதிக்கப்பட்ட ஜகாத்தை முறையாக நிறைவேற்றினாலே மக்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். அப்படித்தான் வச்சுக்கிறான். ஆனா மக்கள் இன்னைக்கு ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து நிறைவேற்றாததுனால ஏழைகளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகவில்லை. அடுத்தது சதகா ஜகாத். ஜகாத்தும் தேவை, அது மாதிரி சதகாவும் தேவை. வாஜிபான கொடைகளும் தேவை,
இதே மாதிரி முஸ்தஹப்பான விரும்பத்தக்க சுன்னத்தான செலவுகளும் சதக்காக்களும் தேவை. ஜகாத்தில் குறை ஏற்படும் பொழுது சதக்கா மூலமாக அதை நிவர்த்தி செய்யப்படும். அல்லாஹ் பாக்னே இன்சானியத் கி ஜரூரத்தும் கோ அல்லாஹ் ஹி பூரா கர்த்தா ஹை, லேக்கின் வசாயில் சபப் அல்லாஹ் பாக் தூசரே இன்சான் கி பனா தேதா ஹை. ஜேசா கி பீவி கே ஹுகூக், பீவி கி ஜரூரியாத் அல்லாஹ் பூரா கர்த்தா ஹை ஷௌஹர் கே ஜரியே, और बच्चे की बच्चों की जरूरतें अल्लाह पाक ने वालिदैन के जरिए पूरा करता है. ऐसा ही दूसरों की जरूरतों का किसी और के जरिए अल्लाह पूरा करता है. इसने हदीस के अंदर आया है कि इस उम्मत के मालदार अगर सही तौर पर जकात अदा करेंगे तो इस उम्मत के फुकरा कभी भी परेशान की हालत में नहीं होंगे, फकरे फाका में नहीं होंगे. उम्मत की जितनी जरूरत है इतनी ही अल्लाह पाक मिकदार को उम्मत के मालदारों पर जकात के तौर पर फर्ज किया है. अगर मालदार सही तौर पर जकात अदा नहीं करेंगे तो फुकरा परेशानी में होंगे. तो सिर्फ जकात नहीं, जकात तो फर्ज है और इसके साथ साथ सदके की तो सदका की तरफ भी हमें गौर करना पड़ेगा. क्यों कभी जकात के अंदर कमी रह जाए तो अल्लाह पाक उसको सदका के जरिए पूरा करेगा. गंडिल के सवाल रहने सदका है सुनरे பணக்காரர்கள் நிறைய காசு பணம் இருக்கிறது அவருக்கு அவங்க மட்டும் கொடுக்க வேண்டியதில்லை. சதக்கா தன்னிடத்தில் தேவை விட கொஞ்சம் மேல் மிச்சமாக அதையும் கொடுக்கலாம். ஒருவேளை தேவை இருக்கும் பொழுது கூட இன்னொருத்தர் தன்னை விட தேவையானவர்கள் வந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம். குர்ஆன்ல ஹதீஸ்ல ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றில் சஹாபாக்களுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது நிறைய முன்மாதிரிகள் இருக்குது. அவங்க பொருள்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய வரிகளை செலவழிச்சாங்க. அவங்களுக்கு வசதி இருக்கு, அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னு கூட மற்றவங்களுக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்தாங்க, மற்றவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சாங்க. சஹாபாவுடைய தன்மையான குரான புகழ்ந்து சொல்றாங்க. இப்ப நாங்க எல்லாரும் பொதுவா நினைக்கிறது முதல்ல அவராருடைய தேவை பூர்த்தி செய்யணும், தண்டை விஷயத்தை பார்க்கணும், அதுக்கு பிறகுதான் அடுத்தவங்க அப்படின்னு சொல்றது சரி என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சஹாபாவுடைய அந்த தன்மையை புகழ்ந்துட போறான்னு சொல்ல மாட்டான். அதுதான் சரி, நான் நினைக்கிறதான் சரி என்று சொன்னேன். சஹாபாக்கள் தங்களுடைய தேவைகளை இருக்கும் பொழுது அவங்க பசியிலிருந்து கொண்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, பிள்ளைகளை பசியில போட்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. இது சஹாபாவுடைய சரித்திரத்தில் நிறைய நிறைய சம்பவங்களை முன்மாதிரியாக படிக்கிறோம். बच्चों को ऊपर खामोश रख लीजिए. सदका ये सिर्फ ये नहीं है कि जो अपने पास माल ज्यादा हो, बड़ा मालदार हो फिर सदका दे, ऐसा नहीं. बल्कि अपनी जरूरत के होते हुए भी सदका हमसे ज्यादा जरूरतमंद सामने आए तो सदका करना पड़ेगा, सदका देना पड़ेगा. जैसे कि सहाबा किराम ने करके दिखाया और कुरान के अंदर भी अल्लाह ने उनकी तारीफ कराई. वही सिरंडा अंफुसिही मलकान अभी खसासा, सहाबा की ऐसी सिफत थी कि उनको जरूरत होने के बावजूद भी, खुद मुहताज होने के बावजूद भी दूसरों को वह इशार करते थे, दूसरों के लिए खर्च करते थे, दूसरों को आगे बढ़ाते थे, दूसरों की जरूरतों को पूरा करते थे, खुद भूखा रहते और दूसरों को खिलाते, अपने बच्चों को भूखा सुला के दूसरों को खिलाया. इस सहाबा की सिफत है. जैसे हम लोग ये सोचते हैं नहीं नहीं सबसे पहले अपने जरूरतों को पूरा करना पड़ेगा, अपने बी बच्चों के हालात को दुरुस्त करना पड़ेगा, अपने जरूरतों को निभाने के बाद फिर सदका. अगर ये बात हकीकत है, ये बात सही है, ये बात महमूद है, पसंदीदा है, तो अल्लाह पाक सहाबा की ऐसी सिफत को तारीफ के तौर पर कभी बयान नहीं करता.
क्योंकि कुरान की सारी बातें और अहादीस की सारी बातें इंसान के बेहतरी की बातें हैं। गनियों के साहब रले सदका इन सुनले पुरुल कुरेक्रत का हुई अल्ला यहां ने कैल रिंदे कुले पनत्तिल कुरा उन्दा करत का नुन्दल मारा है सदका मिहप्र इन्वेस्टमेंट यहां ने पुरुला दारत वलर क्रत के मिहप्र ये कारणी इधर अधियमान मक्कल वड़ंगर रिंदा என மனிதனுடைய தன்மை கண்ணுக்கு எது தெரியும் அதை நம்புறதுதான். கண்ணுக்கு என்ன தெரியவே சதக்கா கொடுத்துட்டோம், ரெண்டு கால வச்சு ஒரு கால தூக்கி கொடுத்துட்டோம், 20,000 10,000 கொடுத்தோம், 10,000 குறையுது, பேலன்ஸ் 10,000, 100,000 இருந்துச்சு 10,000 கொடுத்தோம், 10,000 மைனஸ் ஆகி இப்போ 90,000 தான் மிச்சம். கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும். ஆனா பல மடங்காக ஆனா சதக்கா அப்படி அல்ல, கொடுக்கிறது குறைஞ்சது 1 to 10 times, அதுக்கு மேல 800 times, அதுக்கு மேல 700 times, அது இப்படி வாய்ப்புமை நாடினாங்க. அல்லாஹ்வுத்தாலா எண்ணிக்கை இல்லாத அளவு பல மடங்கா ஹாக்கி எல்லாம் கொடுக்கறாங்க. இதுதான் சதக்கா. கண்ணுக்கு தெரிகிறதல்ல உண்மைகள், நிறைய கண்ணுக்கு தெரியாத விஷயம் நாங்க நம்பிக்கொண்டிருக்கிறோம், உண்மையும் கூட தான். உதாரணம் சொல்ல நேரம் இல்லை, மலைக்கு பின்னாடி இந்த சூரியன் வர மாதிரி தெரியுது, மலைக்கு பின்னாடி சூரியன் மறையிற மாதிரி தெரியுது, கண் காட்டுது, அப்படியான உண்மை அது இல்லை. பிசினஸ்ல இந்த பொருள் வர மாதிரி தெரியுது, உண்மை அது இல்லை. அல்லாவுடைய ஹசானால இருந்து வருது. சூரியன் தன்னுடைய ஓடுபாலில் ஓடிக்கொண்டிருக்கும். இதே மாதிரி சதக்காவினால பொருள் குறையிற மாதிரி தெரிஞ்சாலும் குறையறதல்ல, அது பெறுகிறது. சதக்கா ஏ ظاہر طور پر مال کے اندر کمی کرتا ہے. صدقہ کرنے سے مال کے اندر کمی ہوتی ہے، کم ہو جاتا ہے، لیکن حقیقت میں ایسا نہیں، بلکہ صدقہ مال کی بڑھوتری کا سبب ہے. بہت بڑی انویسٹمنٹ ہے صدقہ. ظاہر پر یہ نظر آتا ہے کہ 2 man ہاتھ میں تھا، 1 man میں نے صدقہ کر دیا तो अभी 1 man रह गया, तो 1 man माइनस, 2 man से आधा कर गया, 10 man का 1 man दे दिया, 1 man कम हो गया, 9, अभी 9 man बाकी रह गया, नहीं बाकी रह गया वो 1 man, 9 man वो उसका कोई पता नहीं, और दूसरा 1 man नहीं बल्कि उसका 10 गुना कम से कम, फिर 700, फिर 7 lakh, फिर वाइफ ने यशा, उसके बाद बगैर हिसाब के अल्लाह पाक उसको मुजाफ करता है. आंखों से तो नजर नहीं आता है, जो आंखों में नजर आता है वो सब सही नहीं है, बहुत सी चीजें हकीकत के खिलाफ हैं. तो सदका से पैसा कम होने नजर आता है, लेकिन अल्लाह पाक कहते हैं वो सदकात सदकात को बढ़ाता है अल्लाह पाक, ये इसके मुजाफ होता है, माल की बढ़ोतरी है. जैसा काम कौन सा नजर आता है कि पहाड़ के पीछे से या समंदर के अंदर से सूरज निकल रहा है, पहाड़ के पीछे सूरज डूब रहा है या समंदर के अंदर डूब रहा है, लेकिन हकीकत में ऐसा नहीं है, वो अपने रास्ते पर दौड़ रहा है. नजर आता है कि कारोबार करने से पैसा आ रहा है, लेकिन हकीकत क्या है कि अल्लाह पाक हमें दे रहा है कारोबार के जरिए. अल्लाह चाहता तो उसके अंदर नुकसान पैदा कर सकता है. आपने इन्वेस्ट किया है, कोई यकीन नहीं कि इसके जरिए आपको 10 गुना मिले, 2 गुना मिले. बहुत से लोग ने इन्वेस्ट कर करके नुकसान उठाया है, लॉस्ट हो चुके हैं, लेकिन सदका के जरिए लॉस्ट होने वाला आपको एक भी नहीं मिलेगा. सदका के जरिए माल बढ़ता है, बढ़ोतरी होती है, नजर नहीं आता, लेकिन हकीकत में होती है जरूर. இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணியே கோடி கணக்கில் லொஸ்ட் ஆனவங்க நிறைய பேரை உங்களுக்கு உதாரணம் காட்டேன்.
ஆனா சதக்கா கொடுத்து ரஸ்தானவங்களை யாரையும் காட்ட முடியாது. அல்லாஹ் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். ஒன்றுக்கு பத்து, எண்ணூறு, ஏழு லட்சம் பல மடங்கு. ஆனா இதுக்கு மிகப்பெரிய ஈமான் தேவை. தொழுவரத்துக்கு நோம்பு பிடிக்கிறது ஒரு அளவு அதுக்குள்ள அதுக்குள்ள சைஸ் ஈமான் தேவைப்பட்டால் நிறைவேற்றிட்டு போகிறேன். ஆனா சதக்காக்கு பெரிய ஒரு கெப்பாசிட்டி தேவை. ஒரு சதக்கா இருக்கிறது முகஸ்துதிக்காக செய்யறது, அதுக்கு அதை யாரும் செஞ்சுட்டு போயிடுது. இன்னொன்று இருக்கிற அல்லாஹின் நம்பிக்கை வச்சு ஒன்றுக்கு பத்து, எண்ணூறு, ஏழு லட்சம் கணக்கு இல்லாத அளவுக்கு அல்லாஹ் தருவான், இங்கேயும் தருவான், மறுமையிலையும் தருவான் என்று அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு நீங்க எதை செலவழிச்சாலும் அல்லாவுடைய விருப்பமான வரிகள் அது அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி தருவான், திருப்பி தருவான். அல்லாவுடைய வாக்கு இருக்காது, அதுக்கு பதிலாக அல்லாஹ் தருவான். அல்லாஹ் மிக சிறந்த கொடையாளன், ரிஸ்க் அளிக்கக்கூடியவன். கருத்து சொல்லும் போது சொல்றாங்க, ஒன்று கொடுத்தா பத்து, எண்ணூறு, ஏழு லட்சம் எண்ணிக்கை இல்லாத அளவு தரக்கூடிய நலன் ஹைரூர் ராஜு கொடுத்ததை திருப்பி தரல, அதை விட பல மடங்காக அல்லாஹ் திருப்பி தருவார். இதுக்கு ஈமான்ல உறுதி இல்லாட்டி விளங்காது, மனசு ஏற்றுக்கொண்டாது, அது எப்படி அது கொடுத்த குறையுது. அல்லாவுடைய வாக்குறுதி கொடுத்த கூடும், திருப்பி தாரேன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் கண்ணுக்கு தெரியறான் இல்ல, குரான்ல சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அந்த சொல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை. கொடுத்தா குறை போய் கேட்டு பாருங்க, சதுக்காக்கு கஷ்டப்பட்டு ஒரு மான் ரெண்டு மான் கொடுத்துருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நூறு தாள் போடுங்க, ஐநூறு தாள் போடுங்க, மாசம் ஒரு இருபது தாள் முப்பது தாள் வரும் சொன்னா அது ரெண்டு பேர்ட்ட கேட்டு போட்டுருவாங்க. ஏன் அந்த இருபது தாள் முப்பது தாள் மாசம் வரும்? இப்ப எல்லாம் சொல்றானே ஒன்றுக்கு பத்துல என்ன குடிச்சு ஏழு லட்சம் ஏழு கோடிக்கு மேல நான் தருவேன் என்று அதுல நம்பிக்கை அதுக்கு இல்லை. எவ்வளவுதான் நான் ஈமான்தாரி நாங்க சொல்லி கொண்டா நல்லா இருக்கிறேன் ஈமான் அந்த அளவுக்கு இல்லை. அதனாலதான் நாங்க பின்வாங்குறோம், அதனால யோசிக்கிறோம் கொடுக்கறதா இல்லையா. சரி கொஞ்சத்தை கொடுத்தோம். இதனால அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வாழ்றதும் குறையும். நீ செலவழிக்கப்படும். நாளைக்கு சாப்பாட்டுக்கு தேவைக்கான வச்சுக்கொள்கிறேன், நாளைக்கு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு அடுத்த வருஷத்துடைய செலவல்ல, நாளைக்குள்ள தேவைக்கு. நபி சொன்னாங்க, நம்பிக்கை சகோதரர், அது எப்படி அது இப்பதே கொடுத்துட்டா நாளைக்கு எப்படி அங்கே கிடைக்கும்? நாளைக்கு என்ன செய்யறது? நாளண்டைக்கு என்ன செய்யறது? இந்த மாசத்திலே பில்லுகள் எப்படி கட்டுறது? வார மாசத்திலே பில் எப்படி கட்டுறது? இந்த பிக்கர் தான் எங்களுக்கு. அப்ப எங்கட பொக்கட்டில் இருக்கிறத பார்த்து தான் நாங்க எங்களுடைய முடிவுகள் எடுக்கிறோம். அதனால தான் அரபியோட மக்கூதா நீ உன பொக்கட்டில் இருக்கிறது செலவழி, கைபில் இருக்கிறவனுக்கு வந்து சேரும். அல்லாவுடைய மறைமுகமான கசானால உள்ளது உனக்கு வந்து சேர, உன்னுடைய பொக்கட்டில் நீ கொடு. நீ கொடுக்க வச்சு நீ அங்கிருந்து வராது. அல்லாவுக்கு தெரியும் கொடுத்தான் இதே கேதுதான். இவன் இவன் செலவழிக்கக்கூடியவன் அல்ல, இவன் தன்னுடைய தேவைத்தான் பார்ப்பான். மொத்த முதலா சதக்கா கே சரியே மாணிக்கன்ற வரத்தரை பத்தி அகற்ற நர்வர் நீ ஆத்தன். லேக்கின் ஈமான் கந்தர் குவத் நா ஹோ, தாக்கத் நா ஹோ, ஈமான் மஜ்பூத் நா ஹோ, ஃபிர் கபி பி சதகா நஹீ கர் சக்தா. நமாஸ் தோ பட் சக்தா ஹை, ரோஜா தோ ரக் சக்தா ஹை, கியுன்கி உஸ்பே கர்ச் நஹீ ஹோதா. லேகின் சதகா கே லியே காஃபி வாஃபிர் மிக்தார் கி ஈமான் கி ஜரூரத் ஹை, மஜ்பூத் ஈமான் கி ஜரூரத் ஹை. கியூ? நஜர் ஆதா ஹை தேனே சே கம் ஹோதா ஹை, லேக்கின் ஹக்கீக்கத் மே பட்தா ஹை.
अल्लाह नजर नहीं आता तो अल्लाह का देन भी नजर नहीं आती, इसलिए इंसान सोचता है। अल्लाह पाक कहता है तू दे मैं तुझे दूंगा, लेकिन हमें पता नहीं अगर दूंगा तो क्या बनेगा। तो जो हाथ में है अगर मैं इसको खर्च करूंगा तो इस महीने का बिल कैसे पे करूंगा, घर का किराया कैसे पे करूंगा अगले महीने का, हमारी सोच यही है। तो अपने हाथ के ऊपर जो चीज उसके ऊपर हमें यकीन है, लेकिन अल्लाह के गैब के ऊपर हमारा यकीन नहीं। तो अल्लाह के नबी ने फरमाया अनफिक युनफक अलैक, तो खर्च कर तेरे ऊपर खर्च किया जाएगा। अल्लाह पाक कहता है हदीस कुदसी के अंदर अनफिक उनफिक अलैक, तो खर्च कर दूसरों पर, मैं तेरे ऊपर खर्च करूंगा, लेकिन नजर नहीं आता। इसलिए हम सोचते हैं, डरते भी हैं, अगर मैं दूंगा तो क्या बनेगा कल। बिलाल रज़ियल्लाहु तआला ने कुछ दाने लेके बैठे हुए थे, अल्लाह के नबी ने पूछा क्या बिलाल ये क्या है, फरमाया कि कल के लिए, कल के लिए, ये नहीं कि अगले महीने के लिए, अगले साल के लिए, कल के लिए। तो फरमाया अनफिक या बिलाल, ये बिलाल खर्च कर दे। वला तख्श इंदा बिलाल्श इख्लाल, रब्बुल अर्श के पास कभी भी कमी का डरना नहीं, डरो मत कि अगर दूंगा तो कल क्या बनेगा। तो जिसने आज दिया वो कल भी देगा, जो पिछले महीने के जरूरतों को पूरा किया वो अगले महीने का भी पूरा करेगा, क्यों रोज इसके हाथ में है। तो दे अल्लाह तुझे देगा। जो भी आप खर्च करेंगे उसको अल्लाह पाक वापस कर देगा, और बेहतरीन तरीके से, और उसको मुजाफ करके, और बड़ा बड़ा के अल्लाह पाक देगा। अल्लाह के मर्जी के रास्ते पर खर्च करने से, फजूल खर्चों पर नहीं अल्लाह का वादा। तो अल्लाह के ऊपर यकीन न हो फिर इंसान खर्च नहीं करेगा, जब जरूरत आएगी तो पीछे हटेगा, सोचेगा क्या बनेगा अगर मैं खर्च कर दूं तो कल के तकाजे इतने हैं। तो इसलिए अरबी में एक मुहावरा है या मकूला है, अनफिक माफिल जेब या अतीक माफिल गरीब। तो अपने जेब के अंदर जो जो कुछ उसको खर्च कर दे, गरीब के अंदर जो है वो आपके पास पहुंचेगा, जो अल्लाह के गैब के खजाने के अंदर जो है वो आपके यहाँ पहुंचना है। तो गैब की ऊपर एतमाद करके जेब की चीजों को खर्च करो, अपने पॉकेट के अंदर जो है उसको खर्च करो, फिर देखो अल्लाह कौन है। अब हम अपने पैसे जेब के ऊपर, अपने अकाउंट के ऊपर एतमाद किए हुए हैं, गैब वाले पर हमारे यकीन नहीं है, रब्बुल अर्श के ऊपर हमारे यकीन नहीं है। नमाज तो पढ़ लेते हैं, रोजा तो रख लेते हैं, क्यों उस पर खर्च नहीं होता, लेकिन जब खर्च करने की बात आती है तो पीछे हट जाते हैं। अहगन के सौदरे प्रयार पे இன்னைக்கு எங்களிடத்துல மக்கள் தேவையோடு வரும் பொழுதோ நாங்கள் எங்களோட தேவையில கொஞ்சம் முற்படுத்தி பின்படுத்தி அதை தாழ்த்தி அடுத்தவனுக்காக நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் என்று சொன்னால் நல்லா சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய அடியார்களுக்காக வேண்டி இவங்க முன்னுக்காகிறாங்க, என்னுடைய அடியார்களுக்காக தங்கள் தேவையை விட்டுட்டு முன்படுத்தி கொடுக்குறாங்க. பள்ளியில்தான் பத்து வருஷம் ஐட்டி காப்பு நன்மை கிடைக்கிறது வேற, தன்னுடைய தேவையை பின்படுத்தி அடுத்தவங்களோட முயற்சி கொடுக்கறது அது எட்டு காப்பு நன்மை கிடைக்கிற வேற. அல்லாஹ் எல்லாம் எத்தனையோ பாக்கியங்களை வச்சுக்கிறான், அத்தனோட நோய்க்காக நீ கொடுக்குறோம். அஃபலுல் அமால், அஹபுல் அமால், அல்லாஹ்க்கு மிக விருப்பமான அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுரூரன் துதுஹுலுஹு அலா முஸ்லிம், ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்துல, ஒரு முஸ்லீம் இடத்துல நீ உண்டாக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குதே, உன்னுடைய ஒரு செயலின் காரணமாக ஒரு முஸ்லீம் சந்தோஷப்படுறார் என்றால் இது அஹபுல் அமால் இல்லல்லாஹ், அல்லாஹ்க்கு மிக விருப்பமான அமல். அதுக்கு உதாரணங்கள் மூன்று சொன்னாங்க. ஒன்று தக்ஷிப் அன்ஹு குர்பத்தன், அவருடைய ஒரு கஷ்டத்தை நீ நீக்குகிறாய், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு சிரமத்தில் மாட்டிக்கொண்டார், அது பொருள் ரீதியாக இருக்கலாம் அல்லது வேற அமைப்பில் இருக்கலாம், அதை நீ சிபாரிசு செஞ்சு செய்கிறாய் அல்ல உன்னுடைய சக்தியை பயன்படுத்தி செய்கிறாய், உடலால அல்ல பொருளால அவருடைய ஒரு கஷ்டத்தை நீக்கிறாய். அடுத்து சொன்னாங்க அல்லது அவருடைய ஒரு கடன் ஒன்று இருக்குது,
उन्दोषाल मनि शक्ति अमल महबूब तरीन अमल में अमल ये है के सुरूर तो दिखुड़ा कल्ब मुस्लिम, एक मुसलमान एक मोमिन के दिल के अंदर खुशी पैदा करना, ये अल्लाह के यहाँ पसंदीदा अमल है। परेशान हाल आगे फरमाए तीन चीजें, कोई परेशान वालों की परेशानी भी दूर करे, किसी तकलीफ में कोई मुबतला है उसको दूर कर दे अपनी सिफारिश के जरिए, शफात करे किसी की, या जिस्मानी तौर पर कोई मदद करे, माली तौर पर कोई मदद करे, इसके जरिए उसकी परेशानी दूर हो, ये अल्लाह के यहाँ पसंदीदा अमल, इसके दिल खुश होने से अल्लाह खुश होता है। और अब तक कल्याण हो दे नहीं, या उसके कर्ज को अदा करे पूरा तौर पर, या कोई कुछ हिस्सा जिम्मेदारी लेके उसको हटा ले उसको अदा करे, या भूखे की भूख हटाए उसको कुछ खिला पिला के, ये अफजल अमाल हैं, अल्लाह के यहाँ पसंदीदा अमल हैं। इसकी वैल्यू इसकी कीमत अभी पता नहीं चलता, अभी नजर नहीं आता, अब तो हमें नजर आता है कुछ और, इसलिए हम इस रास्ते छोड़ के दूसरे रास्ते पर जाते हैं। जब मौत आएगी तो उस वक्त नजर आएगा कौन सा अमल अल्लाह के यहाँ पसंदीदा था, वो मैंने क्या करके आया और मुझे काम आने वाली चीज क्या है। इसलिए अल्लाह पाक कहता है जब मौत आती है, अजल करीब होता है, तो इंसान कहेगा मौत जब आती है तो पीछे हटता नहीं, अजल आता है तो एक सेकंड भी पीछे हटता नहीं, आगे नहीं, टाइम पर आता है। तो फिर इंसान कहेगा लौला अखरतनी लाजनी करीब, या अल्लाह या रब मुझे थोड़ा सा और टाइम दे। किस लिए? ये नहीं कहेगा मैं तहज्जुद पढ़ के आता हूँ, या कुरान की तिलावत करके आता हूँ, या रोजा रख के आता हूँ, नहीं, ये कहेगा फअसद्दका वकुन सालिहीन, यानी मैं सदका खैरात करके आता हूँ और सालिहीन में से बन के आता हूँ। सदका को उसने मांगेगा, सदका के लिए मोहलत मांगेगा, टाइम नहीं मिलेगा, अभी अल्लाह ने टाइम दिया हुआ है अल्लाह की तरफ से, इस टाइम के अंदर हमने किया तो मौत के वक्त पछताएंगे। ये पल्ला टाइम है, कबीर का सहोदर है,
இந்த நேரத்தை நாங்கள் கொடுக்காட்டி மூத்த நேரத்தில் கெஞ்சுவோம், கதறுவோம், அழுவோம். எந்த ஒரு செகண்ட் கூட முன்னுக்கு பின்னு காக்கப்படாது. அந்த நேரத்தில் மூத்தாகவே தீரும். அப்ப நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஈமானுடைய சக்தி இல்லாம சதக்கா கொடுக்கவே முடியாது. فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى. சதக்கா கொடுக்கிறதுக்கு ஈமானுடைய சக்தி வச்சு ஒரு மனிதன் சதக்கா கொடுத்து அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை உண்மைப்பிச்சத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால், வசத்தக்க பில்ஹுஸ்னா, ஒன்று கியாமத்திய நாளை பற்றி, கியாமத்திலே வாக்குறுதிய சொர்க்கத்தை பற்றி, ஒன்றுக்கு 10 மடங்கு 100 மடங்கு கிடைக்கிறத உண்மைப்பிச்சு உண்மையு நம்பி யார் கொடுக்கிறாரோ, இன்னும் நல்ல அமல்களுக்கு எல்லாம் லேசாக்கி போட்டுப்பான். சொர்க்கத்துக்கு சாலியான அமல்களுக்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களுக்கு எல்லாம் லேசாக்கி கொடுப்பான். சதக்கா மூலமாக நல்ல அமல்களுடைய பாக்கியம் கிடைக்கும் என்று முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்தை வச்சு எடுத்துக்கிறாங்க. सदका के लिए ईमान की जरूरत है, अल्लाह के वादों पर यकीन हो, अल्लाह के वादों को सच माने, फिर वो सदका कर सकता है। जो सदका करेगा उसके लापाक में दूसरे नेक आमाल के लिए अल्लाह आसान कर देता है। फअम्मा मन आता वत्तका वसद्दका बिलहुस्ना, जिसने अल्लाह के रास्ते में खर्च किया, नेक आमाल के अंदर खर्च किया और अल्लाह के वादों को तस्दीक किया, और जो जन्नत के जो बदला मिलेगा वसद्दक बिलहुस्ना, उसको भी उसने तस्दीक की, तो फसल यसरुल यसरा, हम उसको नेक आमाल के लिए आसान कर देंगे। यसरा के दो माने मुफस्सिर ने कहा, एक तो जन्नत, जन्नत के रास्ते अल्लाह आसान कर देंगे, दूसरा नेक आमाल करना उसके लिए आसान कर दिया जाए। इन सदका के जरिए आमाल सालिहा की तौफीक मिलती है। अल्कुमाटमा है वअम्मा मन बखील वस्तगना वकज्जब बिलहुस्ना फसल यसरु लिल उसरा, यारे कंजतनम पिछे नल्ल वलीले सलावलिकाम, இதெல்லாம் எனக்கு தேவை, யாரும் செக்கிட்டு போவாங்க, இதெல்லாம் எனக்கு ஒன்றுக்கு 10 தேவை, அதை நம்பிக்கை இல்லையே, செயல் ரீதியாக காட்டுறான், எனக்கு அல்லாவுடைய வாக்குறுதி எனக்கு ஒன்று என்ன கிடைக்க தேவை, நானே சம்பாதிச்சுக்குவேன், நானே முடிச்சு கொள்வேன் சொல்லி அவரே அல்லாவுடைய வாக்குறுதிகளுக்கு தேவையற்று தன்னுடைய பணத்தை தேவையை வச்சு கொண்டு அல்லாவுடைய வாக்குறுதிகளை பொய்ப்பிச்சு யார் வாழ்வாரோ அவருக்கு எல்லாம் சொல்றான் பசன் எஸ் திருவூரில் ஓசரா, அவருக்கு நரகத்திலே பாதை நாங்கள் லேசாக்கி கொடுப்போம், அல்லது கெட்ட செயல்கள் பாவமான காரியங்களுடைய வழியை லேசாக்கி கொடுக்கிறோம். சதக்கா மூலமாக நல்ல வழிகள் நல்லவருடைய வழி லேசாகுது, சதக்காவுக்கு மாற்றமான கஞ்சத்தனத்தான வழியின் மூலமாக நெருக்கடியும் பிரச்சனை வழி லேச உண்டாகும். இதுக்கு பதிலமே ஜோ சதக்கா ஹைராத் நீ தேத்தா ஜோ கஞ்சூஸ் இக்தியார் கர்த்தா ஹை ஒரு அல்லாஹ் கே வாதம் பர் உஸ்கா ஏத்திமாத் நஹீ ஹை தோ உஸ்கே லியே அல்லாஹ் பாக் जहन्नम के रास्ता आसान कर देता है। पसन यसर लोसरा, जहन्नम के रास्ते या बुरे आमाल के रास्ते इसके लिए आसान किया जाता है, नेक आमाल करना उसके लिए मुश्किल है। सदका के जरिए नेक आमाल करना आसान होता है, और कंजूसी के जरिए सदका न देने की वजह से बुरे आमाल की तरफ उसका रास्ता खुलता है। इधे माद्री सहोदर ने सदका मूलमा है நிறைய நெருக்கடிகளுடைய வாசல்களை, இதே மாதிரி பிரச்சனைகளுடைய கஷ்டங்களுடைய வாசல மூடுகிறான். 70 கெட்ட வாசல்கள் சதக்கா மூலமாக மூடப்படும். இதே மாதிரி சதக்கா மூலமாக கெட்ட மோத்தை விட்டு நல்லா பாதுகாக்கிறான். சதக்கா கெட்ட மோத்தை விட்டு பாதுகாக்கும். இந்த கெட்ட மோத்து வராம எங்களை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு காசு பணம் இருந்தும் வேலையில்லை, ஒன்றும் செய்யலாம், எவ்வளவு பட்டம் பதவி இருந்தும் வேலையில்லை, எவ்வளவு ஆச்சரியகாரம் இருந்தும் வேலையில்லை, ஆனா சதக்கா இருக்கிறது இது எங்களை கெட்ட மோத்துக்கு பாதுகாக்கும். இதே மாதிரி
மோசமான நிலைமைகளோடு எட்டும் பாதுகாக்கும் சனாய் உள் மாறு தப்பி மசாரியசு நல்ல வழிகளில் செயல்களில் ஈடுபடுறது சதக்கா கைராத்தல் கொடுக்கிறது நலவுகளை செய்யறது இது கெட்ட நிலைமைகளில் விழுறதுக்கு நாங்களை பாதுகாக்கும் நிறைய வாக்குறுதிகள் சதக்காக்கு எல்லாம் வைத்திருக்கிறாங்க நரகத்தை விட்டம் பாதுகாக்கும் போது என்ன சொன்னாங்க இத்த புன்னார் வளவு சக்தி தமரா ஒரு பேரிச்சம்பள கீற்றையாவது கொடுத்து நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படும் சொன்னாங்க பேரிச்சம்பள கீற்று ஹதீஸ்ல வர்றது இத்தக்கும் கசத்தக்கு வளவு வீட்டமரா சதக்கா கொடுங்க ஒரு பேரிச்சம்பளமா இருந்தாலும் பரவாயில்லை பைன்னஹா தசுத்து மின ஜாய் அது ஒரு பசி உள்ளவருடைய பசியை கூட போக்கும் என்று சொல்லிட்டு சொன்னாங்க எப்படி தண்ணீர் நெருப்ப அணைக்கிறோம் இதை மாதிரி நரகத்தில் நெருப்ப இது அணைச்சிடும் என்று சொன்னாங்க சதக்கா அது ஒரு பேரிச்சம்பளமாக இருந்தாங்க பேரிச்சம்பளம் எவ்வளோ வரப்போகுது ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் வரப்போகுது அது ஒரு பக்தி என்ன வரப்போகுது அந்த பக்தி என்னுடைய சதக்கா நரக நெருப்பு அணைக்கக்கூடிய சக்தி இருக்கு சதக்கா சாதாரண அமல் கிடையாது சகோதரர் இதுக்கு பின்னாடி பெரிய சக்தியெல்லாம் வச்சிருக்கேன் நோய்கள்கிட்ட நான் பாதுகாக்கிறேன் தாவு மருந்தாக்கும் சதக்கா உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்க சதக்காவை கொண்டு மருத்துவம் செய்யுங்கன்னு சொன்னாங்க மிகப்பெரிய கேன்சர் நோயாளிகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் கூட சதக்கா மூலமாக முழுமையான சுகம் அடைந்த சரித்திரங்கள் இன்னைக்கு இஸ்லாமிய வரலாற்றில் இருக்குது எனக்கு நம்பிக்கை இல்லாட்டினா அந்த வழி நாங்கள் போகாம இருக்கிறோம் ரசூலுடைய வாக்குகள் எனக்கு நம்பிக்கை இல்லை நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்யுங்கன்னு சொல்றாங்க தாவு மருந்தாக்கும் சதக்கா சதக்கா மூலமாக செய்யுங்க இன்னைக்கு எத்தனை பேர் நாங்கள் செய்யறோம் செஞ்சு பார்ப்போமேன்ற ஒரு டவுட்ல தான் செய்யறோமே தவிர நிச்சயமாக இதன் மூலமாக சுகம் கிடைக்கும் நம்பிக்கையில செய்யறோம் நிச்சயம் போறோம் எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது இவனும் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி வந்து சொன்னாரே அல்லாம ஹைதமி ரஹமத் இவன் ஹையர் ஹைதமி ரஹமத்துல்லாஹி தன்னுடைய கிதாப் ஸவாயிர்ல பதிவு செஞ்சுக்கிறாங்க எனக்கு 7 வருஷமா முழங்கால்ற ஒரு கொப்புளம் ஒன்று வந்திருக்குது நான் எத்தனையோ டாக்டர் மார்ட்ட காட்டினேன் மருத்துவம் செஞ்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு சுகம் கிடைக்கல சொல்லி அவர்கிட்ட வந்து மஷூராக்கு வந்தார் இவன் முபாரக் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க நீங்க தண்ணீர் தேவையுள்ள பகுதியில் போய் ஒரு கிணறுல தோண்டுங்க அங்க தண்ணி ஊற்று வர தொடங்கினால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கொப்புளத்தில் தண்ணி வாரது நீங்கிடும் சுகம் கிடைக்கும்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த மனிதர் நம்பிக்கையோட போனாரு எங்க தண்ணி தேவை அந்த பகுதியில் கிணற தோண்டினாரு ஒரு கிழமை கூட ஆகல எப்ப தண்ணி அறிந்து வர தொடங்கிச்சோ அதே நேரத்தில் அவருடைய கொப்புளத்தில் வந்து சீர் வத்த தொடங்கிச்சது சேர்ந்தவங்க அவங்ககிட்ட ஒரு வருஷம் அவரோட நெற்றியில ஒரு கொப்புளம் கொண்டு வந்திருந்துச்சு நிறைய மருத்துவம் செஞ்சாரு நிறைய நல்லடியார் விவாகம் செய்விச்சார் அவரும் பெரியவர் நல்லடியார் அல்லாட ஏற்பாடு அதனால குணமடைய கடைசி அவருக்கு மனசுல உதவி கொண்டு வந்துச்சு தண்ணி ஏற்பாடு செய்வோம்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி ஒரு டேங்க் ஒன்று கட்ட வச்சு அதுல தண்ணியை நிரப்பினாரு அது குடிக்க வார போராட்டத்தில் குடிக்கிறதுக்கு அது தண்ணியை ஏற்பாடு செஞ்சுட்டாங்க இப்ப மக்கள் அதால போவாங்க தாகம் வரும்பொழுது அள்ளி குடிச்சிட்டு போவாங்க ஒரு கிழமை கூட ஆகல அவருடைய நெற்றில் இருந்த அந்த கொப்புளம் அப்படியே வத்தி சுகமாகி முகம் முந்தியிருந்தது அழகானதாக இவன் ஹஜர் ஹைதம் ரஹமத்துல்லாஹி கிதாப் எழுதுறாங்க சகோதரி பிரியாரே இது அல்லாஹ்வுடைய குதரத் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வாதல்லாஹ் வாக்குறுதியை மீறது கிடையாது அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது நிச்சயமா அல்லாஹ் நிறைவேற்றி தீர்வான் நம்பிக்கை உறுதியாக இருந்து சொன்னார் அதனால அல்லாஹ் நம்பிக்கை தரணும் நம்பிக்கையோட கொடுக்கணும் கொடுத்து பார்க்க முடியும் உறுதியா நம்பிக்கை நெருக்கடி நீங்கணுமா சதக்கா கொடுக்கணும்
பொருளாதாரத்தை நெருக்கடியா விசாலம் உண்டாகணுமா சதக்கா கொடுக்கணும். ஒன்றுக்கு பத்துலேருந்து 100 800 நல்லா கொடுத்து கொண்டே வருவான். கண்ணுக்கு தெரியாத மாதிரி பொருள் அதிகரிக்குது. அல்லாஹ்வுடைய வியாபாரங்களை வர்க்க செய்வான். நான் நினைச்சு கூட பார்க்காத வழியிலிருந்து எனக்கு வாகனங்கள் கிடைக்கிறதோ என்னுடைய தொழிலில் வரக்கத்து உண்டாகிறதோ சம்பாத்தியம் அதுவாகவே இருக்கும். சில நேரம் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி வரக்கத்தெல்லாம் உண்டாக்குவோம். அதனால சதக்காக்களை கொடுங்க. இப்ப இன்னைக்கு தொழிலுக்கு பிறகு வெளியே சகோதரர்கள் பணம் சேர்ப்பாங்க ஒரு பிள்ளையுடைய நோய்க்காக வேண்டி. அதில் எல்லாரும் மனம் திறந்து தங்களால் முடியுமான அளவு இது நான் கொடுக்குறது என்னுடைய பிள்ளைக்கு வந்தால்